ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. ஒரு விஷயம் மனசுல ரொம்ப கலக்கமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கும், ரொம்ப பயமா இருக்கு. இவா இப்படி பேசிட்டாவா, இப்படி பேசிட்டா மனசை போட்டு அப்படியே பதட்டமா இருக்கு, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா வேற ஒன்றும் இல்லை. பகவத்கீதையில ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, எந்த ஒரு விஷயத்தையும் சரணாகதி, அதை அப்படியே நீ கொடுத்துடு, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அர்ஜுனர் அப்படிதான் ரொம்ப கலக்கத்தில் இருந்தார், பயம் தோன்றித்தான், நடுக்கம் தோன்றித்தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையில பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் முழுக்க ஃபுல்லாக வேறு வருந்துதான், காலில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் கால் தரையிலேயே நிற்கலையா, என்ன பண்ணணும்னு தெரியல, இவ்வளோ தலையெல்லாம் சுற்றித்தான். ஆனால் அவர் ஒன்றே ஒன்று நினச்சார், பகவானே என்கிட்ட ஒன்றும் கிடையாது, உங்ககிட்ட நமஸ்காரம் பண்ணுறேன், சரணாகதி அடையிற நீயே பார்த்துக்கொன்னு சொன்னாராம். அப்போ தான் அந்த காரியத்தில் அவருக்கு ஒரு தைரியமே வந்துச்சு. அப்போது இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அதில் நிச்சயம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பப்போ மனசில் தோணும், தோன்றதுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாம், ஏன்னா இறைவன்கிட்ட கொடுத்துட்டேன். சரி, அந்த மாதிரி மனசில் போட்டு கழக்கங்கள் இருக்கும்போது என்ன பண்ணணும், கண்ணை முடிக்கோங்க. ஓ இந்த மந்திரத்தை ஸ்மரணை பண்ணுங்க, இந்த மந்திரத்தை ஜபிங்க, ஒரு 11 தடவை 16 தடவை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஆற்றல்கள் பெருகும், உங்களுக்குள்ளேயே வித்தியாசங்கள் தெரியும், மனசில் இந்த குழப்பங்கள் போகும். இதைத்தான் சித்தர்கள் ரிஷிகள் ஞானிகள் பண்ணுறது. வாரியா சுவாமிகள் எப்பவுமே பார்த்துட்டேன்னா ஓம்கிற பிரணவம் மந்திரம் ஒரு நாளைக்கு 25,000 தடவை சொல்லணும்னு சொல்கிறார். அவ்வளோ விசேஷங்கள் இந்த ஓம்கிற பிரணவ மந்திரம். இந்த மந்திரத்தை ஆ உ இம்னு சொல்லுவாள், அகாரம் உகாரம் அகாரமாக இருக்கக்கூடிய அற்புதமான இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம், பிரணவ மந்திரம். மந்திரத்தை ஜபிக்கும்போது மனசில் இருக்கக்கூடிய கவலை, நடுக்கம், பயம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்குள்ளேருந்து அப்போதைக்கு அது விடுபடும். இந்த மந்திரத்துடைய சக்தி ஆற்றல்கள் பெருகும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆன்மீக தகவல் தினம் தினமும் பார்த்துட்டு இருக்கோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷியன். சார், ஆன்மீக தகவலில் நீங்கள் சொன்ன விஷயம் சார், புதுசாக எல்லோரும் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னேன், நிறையா பேர் கேட்ட கேள்வி தான், மனசில் பயம் நடுக்கங்கள்லாம் போகிறது, அதுதான் இன்றைக்கி நான் சொன்னேன். இந்த மாதிரி நிறையா பேர்த்துடைய கேள்விகளே நம்ம வந்து ஆன்மீக தகவலாக நம்ம பிரதிபலிக்க போகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷியன். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகர. நன்றி.